பொன்னேரி அருகே இரு வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணத்தை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டி கிராமத்தில் சேர்ந்த குமரன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்மநபர்கள் பீரோவில் இருந்த 7 சவரன் நகை, 5000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அவரது அண்ணன் பாஸ்கர் வீட்டிலும் 3 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனுப்பம்பட்டி கிராமத்தில் அடுத்தடுத்து அண்ணன் தம்பி வீட்டில் கொள்ளை போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் 27வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார். மேலும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் தங்கப்பதக்கங்களையும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முழுமையாக செயல்படுத்திய முதலாவது பல்கலைக்கழகமாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் விளங்குகிறது என்றார். பட்டமளிப்பு விழாவில் பெண்கள் அதிகளவில் தங்கப்பதக்கம் மற்றும் பட்டம் பெற்றுள்ளது எதிர்கால இந்தியாவை பிரதிபலிக்கும் செயல் என்றும் அவர் பாராட்டினார். ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தேனி மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜெயலட்சுமி ராஜா முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதேபோல் ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கூட்டணி கட்சியின் அதிமுக வேட்பாளர் அன்னபூரணி கூழ்பாண்டி இரட்டை சிலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் தேனி மாவட்ட தேமுதிக கழக செயலாளர் எம்என் கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்களிடம் சென்று தேமுதிக அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பரப்புரையின் பொழுது தேமுதிக அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வம்பா கீரப்பாளையம் கடலில் அடையாளம் தெரியாத சிறுவன் சிறுமி 2 பேர் குளித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இருவரின் உடல்கள் கரை ஒதுங்கியுள்ளன. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர்கள் சிறுவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் அருகே வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக இணைக்கப்பட்டுள்ள 400 வாக்காளர்களை நீக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அம்மன்பட்டி கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். அம்மன்பட்டி கிராமத்தில் 1140 வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் முத்துப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் 400 நபர்களின் பெயர்கள் அம்மன்பட்டி கிராம வாக்காளர் பட்டியலிலும் அதேபோல் முத்துப்பட்டி கிராம வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளன. அந்த 400 பேருக்கும் இரட்டை வாக்குரிமை உள்ளதால் அவர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் அம்மன்பட்டி கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த திருமுட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பழனியம்மாள் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற செய்தால் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அப்பொழுது தேமுதிக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே கல்குவாரி லாரி மோதி பள்ளி மாணவி படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எலப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி விஜயலட்சுமி தேர்வு எழுதிவிட்டு பெற்றோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கல்குவாரி லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மாணவி விஜயலட்சுமி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவத்தால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கல்குவாரி லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து கொடைக்கானலில் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில்
உள்ள வில்பட்டி 3வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு தேமுதிக வேட்பாளர் மகேந்திரன் போட்டியிடுகிறார். உள்ளாட்சி தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்வது குறித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேமுதிக நகர செயலாளர் செந்தில்குமார், தேமுதிக மேல்மலை ஒன்றிய செயலாளர் ராஜா, நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் வர்த்தகத்தை முழுமையாக தடை செய்யவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்று வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லியில் நடைபெறவுள்ள வணிகர் சங்க மாநாட்டில் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்வது குறித்து வலியுறுத்தப்படும் என்றார். அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகத்தால் சென்னையில் உள்ள பல்வேறு வணிக வளாகங்கள் இழுத்து மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் விக்ரமராஜா கூறினார். ஜனவரி 6, 7, 8 தேதிகளிலே டெல்லியிலே அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது. அது மாநாட்டிலே பல மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், குறிப்பாக வணிகத்துறையிலிருந்து ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கை கோஷங்களோடு அங்கு மாநாடு தொடங்க இருக்கிறது. மே 5 நடைபெறுகின்ற மாநாட்டிலும் சரி, டெல்லியிலே நடைபெறுகின்ற மாநாட்டில் ஜனவரி 6 தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட போராட்ட தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. சோலையார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென சரிந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் பரமிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் மூலாதாரமாக சோலையார் அணை உள்ளது. இந்த அணை நீர் ஆழியார் மற்றும் திருமூர்த்தி அணைக்கு நீர் செல்கிறது. இதன் மூலம் ஆனைமலை, பொள்ளாச்சி, தாராபுரம், பல்லடம் மற்றும் கரூர் வரையிலான விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் சோலார் அணையின் நீர்மட்டம் 165 அடியிலிருந்து 132 அடியாக குறைந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதியான சின்னக்கல்லார் நீரார் அணைகளுக்கு வரும் ஊற்று நீரின் அளவு மிகவும் குறைந்துவிட்டது. கூழாங்கல் ஆறு, நடுமலை ஆறு, நல்லாக்காத்து ஆறு உட்பட பல ஆறுகள் தற்பொழுது குட்டைகளாக மாறிவிட்டது. மேலும் மழையும் குறைந்துவிட்டதால் சோலையார் அணையின் நீர் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். மாதாவரம் நடராஜன் நகரில் ராஜேந்திரனுக்கு சொந்தமான வாகன நிறுத்த மையத்தில் வாகனங்களில் குட்காவை பதுக்கி வைத்து கடைகளுக்கு சப்ளை செய்வதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள மினிவேலில் சோதனை நடத்திய மாதாவரம் போலீசார் சுமார் 50 கிலோ எடை உள்ள குட்காவை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து குட்காவுடன் மினிவேனை பறிமுதல் செய்த போலீசார் பொன்னியம்மன் மேடு, பிருந்தாவன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனா்.